ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்ருக்கீங்க உங்க ரிலாக்ஸ் ஸ்டுடியோ இந்தியா. நான் உங்க ஆர்ஜே பூரணி. வாங்க இன்னியோட செய்திக்கு நேரா போயிடலாம். இன்னியோட செய்தி எல்லையில தொடர்ந்து அத்துமீறும் சீனாவை பத்தி தாங்க. பாராளுமன்றத்துல இது சம்பந்தமா அறிக்கை தாக்கல் செய்ய கூட வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. சீனாவோட எல்லை மீற பத்தி மத்திய அரசோட நிலைப்பாட்ட காங்கிரஸ் தலைவர்கள் என்ன விமர்சிக்காம சும்மா விட்டுருவாங்களா? ஆமாங்க, காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து விமர்சிச்சிட்டும் கண்டனம் தெரிவிச்சிட்டும் இருக்காங்க. சீன படைகளின் அத்துமீறல் காரணமாக இந்தியா சீனா எல்லையில் பதற்றம் நீடிச்சுட்டே இருக்குங்க. பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வேற நாளைக்கு தொடங்க போகுதுல்ல? ஆமாங்க, நாளைக்கு தான் தொடங்க போகுது. நாளைக்கு தொடங்கி வார விடுமுறையின்றி அக்டோபர் 1 வரை நடக்க போதாங்க. சனி ஞாயிற்றுக்கிழமையிலும் இரு அவையும் இயங்கும் சொல்லிக்கிறாங்க. கொரோனா அச்சுறுத்தலால பாராளுமன்ற கூட்டம் காலை 9 முதல் மதியம் 1 வரையிலும் பின்னர் மாலை 3 முதல் இரவு 7 வரையிலும் நடக்க போதாங்க. கூட்டத்தொடர்ல கேள்வி நேரம், தனிநபர் மசோதா இருக்காது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, நாளைக்கு பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடக்க போகுது. அப்ப இன்னைக்கு அது சம்பந்தமா ஏதாச்சும் ஆலோசிச்சிருக்கணும்ல அப்படிதானே கேக்குறீங்க? ஆமாங்க, ஆலோசிச்சிருக்காங்க. இன்னைக்கு நடைபெற்ற அலுவல் ஆய்வு குழு கூட்டத்துல பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்ல விவாதிக்க போற அம்சங்கள், பட்டியலிட போற மசோதாக்கள், அவை நடவடிக்கைகள் இது சம்பந்தமா ஆலோசிச்சிருக்காங்க. அப்போது எல்லையில சீனாவோட அத்துமீறல் தொடர்பான பிரச்சனையும் கூட்டத்தொடர்ல விவாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. எனவே சீனாவோட அத்துமீறல் தொடர்பா இந்தியாவோட நிலைப்பாடு மற்றும் இராணுவ நடவடிக்கை இது தொடர்பாலாம் பாராளுமன்றத்துல மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இது போன்ற பல உலக நடப்புகளை நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க ஆர்ஜே பூரணி.